உலகத்துல எவ்வளவோ அழகி இருந்தோம், உலக அழகின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி ஐஸ்வர்யா ஓடி வந்து டான்ஸ் ஆடுதே. ஏன் ஏன் உலகத்துல அது மட்டும்தான் அழகியா, இல்ல உலக அழகின்ற பட்டத்தை அந்தம்மா மட்டும்தான் வாங்கினுச்சா? அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் வாங்கியிருக்காங்க, லாரா தத்தா, பிரியங்கா சோப்ரா, சுஷ்மிதா சென்னு, இவங்க எல்லாருமே உலக அழகி தான். இருந்தாலும் இவங்க எல்லாம் வராம ஏன் அந்தம்மா மட்டும் வருது மைண்டுக்கு? பிராண்டிங் பெருகிட தேவையில்லாம ஐஸ்வர்யா ராய்க்கு சம்பந்தமே இல்லாம சடங்கு சுத்திக்கிட்டு இருக்கன்னு நீங்க கேட்கலாம், இருக்கு. ஏன்னா பேச வேண்டிய அந்த பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டிய நேரத்தில் பேசாம பேசாம இருந்துட்டு விட்டுட்டோம்னா நட்டோம், அந்த பேச வேண்டிய பொருளுக்கு மட்டும் இல்லை பேசாம இருக்கோம் பார்த்தீங்களா, நமக்கும் சேர்த்துதான். அதனாலதான் அதை பத்தி ஏதாச்சும் நாம பேசும். பிரக்ஞானந்தா, அதாவது இவர் யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு இது வரைக்கும் தெரியும். ஏன் வேர்ல்டு புறாவே அவர் ஒருத்தர் தான் தெரியும், அவர் தவிர வேற யாரையும் தெரியாது. அஸ் யூஷுவல் பிராண்டிங் விஸ்வநாதன். இப்போ உலக கோப்பைக்கு ஒரு அடிக்கு முன்னாடி இருக்காப்புல அந்த சின்ன பையன், நியாயமா ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை உட்கார்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நம்மளாம் இந்த வேர்ல்டு கப்பு ஐபிஎல் அது எதுவும் பார்க்குறோம் இல்லையா, அது எதுவும் பார்க்குறோம்ல. இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்துலேயும் உங்களை கூட ஒசந்தவன் நான் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு தருணம். அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர். ஆனால் அவனை பார்க்குறதுக்கோ அவனை பற்றி பேசுறதுக்கோ நமக்கு நேரம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா அவன் விளையாடுறத லைவ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் அவ்வளவு உன்னிப்பா எல்லாரும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நாம் அதை ஏதோ மூணு சீட்டு ஆட்டம் மாதிரி பேசாம கடந்து போயிடும். உண்மையிலே அந்த பையனை நம்மளாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனா ஏன் அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? எதுக்கு அதை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டேன்? ஒருவேளை செஸ்ஸுக்கும் நமக்கும் ரொம்ப கேப்போ, அது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விளையாட்டோ? கண்டுபிடிச்சதே நாம தான்டா. கண்டுபிடிச்சி எத்தனை பேருக்கு செஸ் விளையாட தெரியும்? உண்மையில இதை காமிச்சா இங்க தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட்டம் நடந்துச்சு, அவ்வளோ பிராண்டிங் பண்ணோம் தெரியுமா? கொஞ்சம் நஞ்ச பிராண்டிங்ல அவ்வளோ பிராண்டிங் பண்ணோம், அவ்வளோ பெரிய செஸ்ஸுக்கு முக்கியத்துவம். அதாவது ஒரு போட்டியை எடுத்து நடத்துறதுக்கே நம்ம இவ்வளோ பிராண்டிங் பண்ணியிருந்தோம்னா ஒட்டுமொத்த உலகத்தோடு சேர்த்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர் நம்மளை சேர்ந்த அவனை எவ்வளோ பிராண்டிங் பண்ணணும், விட்டுட்டாங்க. அரசாங்கமே இதை எடுத்து நடத்தி இருக்கணும், விட்டுட்டாங்க. நாளை பின்னா அவன் உலக சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாலும் கூட அதையும் இவங்க விட்டுருவாங்க. ஒரு சின்ன நியூஸ், ஸ்கூல்ல ஆனுவல் டே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை போட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அவனுக்கான அங்கீகாரம் இஞ்சி அளவுக்கு கூட கிடையாது, பேரச்சம்பளம் கொட்ட லெவலுக்கு தான் இருக்கு. இதுதான் நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய இருக்கிற நிலைமை. நம்ம வந்து தப்பெல்லாம் அவங்கள சொல்ல முடியாது, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு அது ஏதாவது கசமுசா ஏதாவது கான்ட்ரவர்சி அந்த மாதிரியே பழகிட்டாங்க, நாமளும் அதுக்கு பழகிட்டோம். இப்படி இருக்கிற இடத்துல இப்பேற்பட்ட சாதனையை ஒருத்தன் பண்றான்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை, அதை சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால சொல்ல வேண்டியவங்க சொல்றதுல அதை ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன் மேக்கிங் கேமு, அந்த டிசிஷன் மேக்கிங்கில் கிங் மேக்கராக ஒருத்தர் உட்கார்ந்துருக்கேன், அதை கண்டுக்கிறதுக்கு நமக்கு நேரம்.